بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين அன்பிற்கினிய மார்க்க சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹி ஜமாத் அபதாய் மண்டலத்தின் சார்பிலே ரமதான் தொடர் சிறப்பு சொற்பொழிவிலே இன்றைய தினம் நமக்கு மத்தியில் தாயகத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மௌலவி தாவூத் கைசர் எம்ஐஎஸ்சி அவர்கள் நவீன தௌஹீத்வாதிகள் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்தவிருக்கிறார்கள். சகோதரர் உரை நிகழ்த்துவதற்காக உங்களுடைய மொபைல் போன்களை சைலண்ட் மோடோ அல்லது சுவிட்ச் ஆஃப் மோடிற்கு மாற்றிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போது தாவூத் கைசர் அவர்கள் நவீன தௌஹீத்வாதிகள் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்துவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم ان استقل الحديث كتاب الله وخير الحديث هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار பேர் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் இறைவனுக்காக பல பணிகளை பல வணக்கங்களை நாம் நிறைவேற்றி வருகிற நேரத்தில் நம்முடைய எல்லாவிதமான அமல்களுக்கும் இறைவன் நிறைவாக கூலியை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து என் உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இன்று எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு நவீன தௌஹீத்வாதிகள். அன்பான சகோதரர்களே, ஏகத்துவம் எனும் அற்புதமான நேர்வழி பாதையை நாம் அடைந்திருக்கிறோம். எத்தனையோ மக்கள் துன்மார்க்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த வேளையில் இறைவன் நமக்கு இந்த சன்மார்க்கத்தை வழங்கியிருக்கிறான். நமக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த ஹிதாயத், இந்த நேர்வழி என்பது அது எந்த அளவிற்கு முக்கியமானது என்பதை நாம் முதலில் உணர்ந்து வைத்திருக்க வேண்டும். இந்த கொள்கையை ஏற்றிருக்கும் நாம் நம்மிடத்தில் செல்வங்கள் குறைவாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில தன்னிறைவு பெறாத ஒரு சூழ்நிலையும் இருக்கலாம், நம்முடைய அன்றாட செலவினங்கள் கூட தட்டுப்பாடு உள்ள வகையில் தான் நம்முடைய சம்பாத்தியம் இருக்கலாம். இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு செல்வங்கள் குறைத்து வழங்கப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் அதை எங்கு நாம் நிறைய மக்கள் கவலைப்படுறாங்க. அதே நேரத்தில் இன்னும் ஒன்றை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வல்ல இறைவன்
ஏகத்துவம் என்கிற இந்த செல்வத்தை, தௌஹீத் என்னும் இந்த விலை மதிக்க முடியாத, கோடிகளால் மதிப்பிட்டு விட முடியாத இந்த நேர்வழியை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இதை நாம் உணர்வு பூர்வமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நம்மிடத்திலே செல்வங்களை தந்திருந்தாலும் கூட ஒருவேளை அதை கொண்டு நாம் தவறான வழிக்கு போவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. வல்ல இறைவன் அதை விட இந்த ஏகத்துவத்தை தந்திருக்கிறான் இல்லையா, இந்த சத்தியத்தை. இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் இன்னைக்கு நிறைய மக்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த உலகிலே வாழ்கிற மக்கள் பல வகையில இருக்கிறார்கள். பெரிய பெரிய பட்டப்படிப்பு படித்தவர்களை நாம் பார்க்கிறோம், பண்டிதர்களை நாம் முன்னோக்குகிறோம், விஞ்ஞானிகளை, பல துறைகளில் விற்பனர்களை நாம் சந்திக்கிறோம், பெரிய பெரிய படிப்பு படித்தவர்கள், கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றக்கூடிய மக்களை நாம் அறிந்திருக்கிறோம், நீதிமன்றங்களில் போய் நீதி சொல்லக்கூடிய நீதி அரசர்களாக நிறைய மக்களை நாம் சந்திக்கிறோம். இவர்களுக்கெல்லாம் கல்வியை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான், உலக கல்வி. இந்த கல்வியை படித்த இவ்வளவு மனிதனாக இருந்த போதும் கூட அவர்கள் உள்ளத்தை இந்த ஏகத்துவத்தை அல்லாஹ் வைக்கவில்லை. பெரிய பெரிய படிப்பு படித்தவர்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை, பல ஆண்டு காலம், தங்களுடைய 20 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம் கூட கல்விக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்த நிறைய மக்களுக்கு இந்த நேர்வழியை அல்லாஹ் தரவில்லை, நமக்கு தந்திருக்கிறான். முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்தவரை நாம் கல்வியிலே மிகவும் பின்தங்கி இருக்கிற ஒரு சமுதாயம். அது இந்தியாவை எடுத்துக்கொண்டால் கல்வியில ஆக கடைசி முஸ்லீம்கள் தான் என்ற போதும் இந்த சிந்தனையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே, அதை எண்ணி பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா தோன்றுகிறது. உண்மையில இந்த சிந்தனை யாருக்கு இருந்திருக்கணும்? சாதாரண ஒரு பாமர மக்களை விட யார் பெரிய பெரிய படிப்புகளை படிக்கிறார்களோ, பலவிதமான அறிவியல் ஆய்வுகளை ஒப்பு நோக்குகிறார்களோ, அவர்களுக்கு தான் இந்த பாயிண்ட் முதல்ல விளங்கியிருக்க வேண்டும். நாம் நம்மால் வணங்கப்படுகிற கடவுள் அது நாம உருவாக்கிய ஒன்றாக இருக்கக்கூடாது. கல்லாலோ, மண்ணாலோ, மரத்தாலோ, ஒரு உலோகத்தாலோ செய்யப்பட்ட ஒரு பொருள், அதை எப்படி நம்மை படைத்ததாகும்? அதையே நாம படிக்கிற நேரத்தில் அதை எப்படி நம்முடைய தேவைகளை நிறைவேற்றும், அதை எப்படி நமக்கு செல்வத்தை வழங்கும் என்கிற இந்த அடிப்படை அறிவு கூட அவர்களுக்கு அல்லாஹ் வைக்கவில்லை. இஸ்லாத்தின் பார்வையில் அவங்க விட்டார்கள் தான். இந்த உலகத்தின் பார்வையில பெரிய பெரிய அறிஞர்கள் என்று போட்டப்பட்டாலும் இஸ்லாத்தினுடைய பார்வையில் அவர்கள் வடிகட்டி முட்டார்கள். யார் ஏக இறைவனை வணங்கவில்லையோ, படைத்த இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்கிற நிலைக்கு வரவில்லையோ, அவர்கள் இந்த உலகிலே எப்பேற்பட்ட படிப்புகளை படித்திருந்தாலும் அவர்கள் முட்டாள்களே இஸ்லாத்தின் பார்வையில். நாம் அறிவாளிகள், இந்த கொள்கையை ஏற்ற காரணத்தால் சரியான படிப்பறிவு இல்லாத போதும் இந்த சிந்தனை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இதனுடைய பிரதிபலனை மறுமையிலே பார்க்கலாம். இவ்வளவு அற்புதமான இந்த ஏகத்துவம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த ஏகத்துவம் கிடைத்தது என்று சொன்னாலும் அதுவும் நமக்கு குறிப்பாக கிடைத்திருக்கிறது. நாம் வாழ்ந்த தமிழகத்தினுடைய வரலாறுகளை நாம் சற்று புரட்டி பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு நம்முடைய தமிழக மக்கள் இருந்தார்கள் என்றால், எதையெல்லாம் நினைக்கிறார்களோ அதையெல்லாம் மார்க்கமாக செய்வாங்க. குர்ஆனை பற்றிய ஒரு அறிவு மக்களுக்கு தெரியாது. குர்ஆனை வைத்திருப்பார்கள், அந்த குர்ஆன் எதுக்கு என்பதே மக்களுக்கு தெரியாது. இன்றைக்கும் கூட பல மக்களை நீங்கள் பார்க்கலாம், திருமறை குர்ஆன் என்று சொல்லும் பொழுது அதை எடுத்து வைத்து ஓதுவாங்க, அரபியில ஓதுவார்கள். பல வீடுகளில் அதுவும் கிடையாது. குர்ஆன் தூக்கி பல கவர்ல வச்சு ஒரு 10 கவர்ல அதை செலுத்தி உயரமான இடங்களில் தூசி படியாமல் பாதுகாப்பாக வைத்திருப்பாங்க. அவங்க வீடுகளில் யாராவது மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா, இறந்து போய்விட்டால் இறந்து போன அந்த மௌத்தாக்களுக்காக ஓடுவதற்காக அந்த குர்ஆனை பயன்படுத்துவாங்க, அல்லது தங்களுடைய வாதத்தை நிறுவுவதற்காக, தன்னுடைய உறுதியை காட்டுவதற்காக, சத்தியம் செய்வதற்கு குர்ஆனை எடுத்து குர்ஆன் மீது சத்தியமாக நான் அப்படி சொல்லவே இல்லை என்று சொல்லுவதற்கு குர்ஆனை பயன்படுத்துவாங்க. இதுதான் குர்ஆனை பயன்படுத்திய விதம். இந்த குர்ஆன் எதற்கு என்பதே மக்களுக்கு தெரியாது. இந்த திருமுறை குர்ஆன் மனித சமுதாயத்துக்குரிய நேரான வழிகாட்டி, மக்களுக்கு உள்ள அழகிய ஒரு வாழ்க்கை திட்டம்,
தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் எப்படியெல்லாம் அமைக்க வேண்டும் என்று பேசுகிற புத்தகம், தவறு செய்பவர்களுக்கு என்ன தண்டனை என்று பேசுகின்ற சட்ட புத்தகம், தொழுகையினுடைய முறைகளை, வணக்க வழிபாடுகளுடைய முறைகளை சொல்லித்தரக்கூடிய, வணக்கங்களை காட்டித்தரக்கூடிய ஒரு புத்தகம். இவ்வளவு அற்புதமாக அல்லாஹ் இந்த வேதத்தை தந்திருந்தாலும் அதை மக்கள் முறையாக பயன்படுத்தவில்லை. குரானை பற்றிய மக்கள் அறிய மக்கள்கிட்ட முழுமையாக இல்லை. பல ஆண்டுகள் இந்த குரான் தமிழில் ஒளிபரப்பப்படவே இல்லை. நாம் எல்லாம் இன்று வாசிக்கிறோம். இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஒரு பொற்காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் ஏராளமான வாசல்களை திறந்து வைத்திருக்கிறான். திருமறை குரான்களை நம்மால் வாசிக்க முடிகிறது. இந்த மார்க்க சம்பந்தப்பட்ட பயான்கள் குறுந்தவர்களாக நாம் பெற்றுக் கொள்கிறோம். இணையதளங்கள் வாயிலாக இந்த இஸ்லாத்தினுடைய சட்டங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படியெல்லாம் ஒரு பொற்காலத்தில் நாம் வாழ்கிறோம். ஒரு காலத்திலே தமிழகத்திலே வாழ்ந்த மக்கள், இந்தியாவிலே வாழ்ந்த மக்கள் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கவில்லை. திருமறை குரான் கூட தமிழில் அவங்க வாசித்தது கிடையாது. இந்த திருமறை குரான் தமிழகத்துக்குள்ள இஸ்லாம் நுழைந்து 1000க்கும் மேற்பட்ட வருடங்களை கடந்துவிட்டது. 1000க்கும் மேற்பட்ட பள்ளிவாசலுக்கு சான்றாக நிறைய 1000க்கும் மேற்பட்ட ஆண்டுகளை கடந்த பள்ளிவாசல்கள் இங்கே இஸ்லாம் வந்ததற்கான சாட்சி அது சொல்லிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்துக்குள்ள இஸ்லாம் வந்து 1000 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. திருமறை குரானை தமிழகம் மொழிபெயர்க்கிறாங்க தெரியுமா? நாம படிக்கிற திருமறை குரானை அதை முதல்ல தமிழே மொழிபெயர்க்க வேண்டும் என்கிற எண்ணமே ஒரு 80-90 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் மக்களுக்கு உருவாகிறது. 80-90 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் தான் திருமறை குரானையே தமிழில் மொழிபெயர்க்கிறாங்க. அதற்கு முன்னால் அதை இருக்கின்ற மக்களுக்கு தெரியாது. அப்ப அதற்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் எதை படித்திருப்பார்கள், எதை பின்பற்றி இருப்பாங்க? திருமறை குரானை பற்றிய நாளையே அவங்களுக்கு இல்லை என்றால் எதை சட்டமாக எடுத்து அவங்க நடந்திருப்பாங்க? பெரிய கேள்விக்குறியாக நிற்கிறது. அப்படித்தான் இந்த மக்கள் வார்த்தெடுக்கப்பட்டாங்க. அவர்கள் நினைத்ததை எல்லாம் மார்க்கமாக செய்வார்கள். அவர்களிடத்திலே மடமை தலங்கள் மண்டி போய் கிடந்தன. தர்காக்களிலே போய் அவர்கள் முட்டிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வை வணங்குவதை விட, இறைவனுக்கு ஐவேளை தொழுவதை விட, தர்காக்களுக்கு போய் அங்கு உள்ள அவுலியாக்களுக்கு சாஸ்தாங்கம் செய்வதை இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கடமையாக, ஹஜ்ஜை போல, நோன்பை போல, தொழுகையை போல அவர்கள் கருதி கொண்டிருந்தார்கள். ஒரு நோய் ஏற்பட்டால் அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படை உணர்வு கூட இல்லாம மந்திரவாதிகளை சந்தித்து, அஜரத்துமார்களை சந்தித்து தாயத்துக்களை வாங்கி மாட்டுவார்கள். கடையிலே வியாபாரம் சரியில்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டாங்க. நேரா போய் மந்திரித்து எழுதப்பட்ட தகடுகளை வாங்கிட்டு வந்து கடையினுடைய வாசல்ல கட்டி தொங்க விடுவார்கள். இப்படி எல்லாம் இருந்த நிலைதான் தமிழகத்தின் நிலை. கடந்த காலத்தில் ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய நிலை இதுதான். அங்கும் இங்குமாக 1-2 மக்கள் வேண்டுமானால் இந்த ஏகத்துவத்தை விளங்கி இருக்கலாம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை நோக்கி இருக்கிறது. மற்ற பகுதிகளை விட அங்குதான் ஏகத்துவ பிரச்சாரம் சுடர் விட்டு இன்றைக்கும் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தமிழகத்தை தேர்வு செய்கிறார். அங்கு இந்த ஏகத்துவ புரட்சி வெடிக்கிறது. இந்த சத்திய கருத்துக்கள் மக்களுக்கு மத்தியிலே பரவுகிறது. ஒவ்வொரு நாட்கள் ஆரம்பத்தில் இந்த கொள்கையை ஏற்க பயந்தவர்களும் கூட நாளடைவில் தங்களை அந்த கொள்கையிலே இணைத்துக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இஸ்லாம் அந்த ஏகத்துவத்தினுடைய எல்லை விரிந்து கொண்டே போகிறது. கடைசியில் நாம் எல்லாம் இன்றைக்கு தகுதிக்கு வந்திருக்கிறோம். ஆரம்பத்தில் இந்த கொள்கையை சொன்ன நேரத்தில் ஏராளமான எதிர்ப்புகளை கூட அவர் சந்தித்திருக்கிறார்கள். இவ்வளவு எதிர்ப்புகளையும் கடந்து இவ்வளவு தியாகங்களுக்கு பிறகுதான் இந்த ஏகத்துவ சிந்தனை நம்மிடத்திலே ஊட்டப்பட்டிருக்கிறது. இப்படி ஊட்டப்பட்டிருக்கிற நேரத்தில் ஏகத்துவத்தை அல்லாஹ் நமக்கு நாடிவிட்டான். ஏகத்துவ சிந்தனையை பெற்றுவிட்டோம். ஹிதாயத்து நமக்கு கிடைத்துவிட்டது. தௌஹீத்வாதிகளாக அல்லாஹ் நம்மை தேர்வு செய்து விட்டான். இப்படி வருகின்ற நேரத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்த மக்கள், ஆரம்பத்தில் தௌஹீதை சொன்னவர்கள் 10 பேர்களாக, 50 பேர்களாக, 100 பேர்களாக இருந்த நேரத்தில் அவங்கள்ட்ட இருந்த உறுதி நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்குகிறது. கடலை இறைந்து கட்டருமான கதைன்னு சொல்வாங்க இல்லையா, அதுபோல இந்த ஏகத்துவத்தை ஏற்ற மக்கள்கிட்டையும் கூட நிறைய போலிகள் உருவாக ஆரம்பித்து விட்டது. நீங்கள் பார்க்கலாம்,
சந்தையில சில விதமாக பொருட்கள் விற்பனைக்கு இருக்கும், ஷாம்போ சோப்புகளோ நிறைய பொருட்கள். எந்த பொருட்கள் அதிகமாக மக்கள்கிட்ட பிரசித்தி பெற்று விட்டதோ அதே பெயர்ல தயாரிப்பான், போலியாக அதே பெயர்ல அதே பிராண்ட்ல அதே லேபிளை ஒட்டி போலியாக சரக்குகளை கொண்டு வந்து மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வருவார்கள். இதற்கு அழகான எடுத்துக்காடு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் பார்க்கலாம், சாந்தி அல்வா கடைன்னு சொல்லி 100 கடை இருக்கும். சாந்தி அல்வா கடை என்ற பெயர்ல ஒருவன் ஆரம்பித்தான், ஒரு ஆள் ஆரம்பிச்சு வியாபாரம் போய்விட்டது. அந்த அல்வா மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆனவுடன் அதே பெயரை பயன்படுத்தி திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் ஒரே சாந்தி அல்வா கடை, எது உண்மை எது போலின்னு தெரியல, அந்த அளவிற்கு அது உருவாகிவிட்டது. அதுபோல இந்த ஏலத்துவவாதிகள் தங்களுடைய நல்ல எண்ணங்களால், தங்களுடைய நல்ல பணிகளால், தங்களுடைய சீரிய செயல்பாட்டால், அவர்களுடைய நாணயத்தால், அவர்களுடைய உறுதியால், மக்களுக்கு தொண்டாற்றுகின்ற அந்த தொண்டு மனப்பான்மையால் அவர்கள் கவரப்படுறாங்க. தௌஹீத்வாதிகள் மற்றவர்களை விட மக்களால் நேசிக்கப்படுறாங்க. வரதட்சணைக்கு எதிராக அவர்கள் செய்கிற பிரச்சாரம், வரதட்சணையை வாங்காமல் திருமணம் முடிப்பது, வரதட்சணை திருமணங்களை புறக்கணிப்பது, மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை புறக்கணிப்பது, யாரிடத்திலும் அடிபணியை மறுப்பது, யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய இடத்திலும் தூதரத்திலும் வைப்பதில்லை என்பன போன்ற நேரிய அவர்களுடைய செயல்பாடுகளால் இந்த மக்கள் ஏகத்துவவாதிகள் தௌஹீத்வாதிகள் மக்களால் வெகுவாக கவரப்படுறார்கள். கவரப்பட்ட பிறகு அது மார்க்கெட்ல பப்ளிஷ் ஆயிடுச்சுல, ஒரு சோப்பு எப்படி பிரபலம் அடைகிறதோ அதே போல மனிதர்கள் பிரபலம் அடைந்தாச்சு. பிரபலம் அடைந்த பிறகு அதே பெயரை பயன்படுத்தி, ஒரு சோப்பை பயன்படுத்தி எப்படி உள்ள போலி சோப்புகள் உருவாக்கப்படுகிறதோ அதே போல இந்த தௌஹீத்வாதிகள் பெயரால் பல போலி தௌஹீத்வாதிகள் உருவாக துவங்குறார்கள். ஆனால் தௌஹீதில் இருப்பவர்களே தங்களுடைய நிலைகளை போட்டு விட்டு போலியாக உருவாக்கம் வரவில்லை. ஒன்றை ஒரு சாரர் அப்படின்னு சொன்னா போலியாக ஆகி இந்த அமைப்பிலே நுழைந்தவர்கள், அல்லது இந்த அமைப்பிலே இருந்து கொண்டு தங்களுடைய கொள்கையை விட்டு, தங்களுடைய உறுதியை விட்டு, தங்களுடைய அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் என்கிற அந்த அடிப்படையை விட்டுவிட்டு தங்களை போலியாக மாற்றிக்கொண்டவர்கள். இவங்க ரெண்டுமே நவீன தௌஹீத்வாதிகள் தான். தௌஹீத்வாதிகள் என்று சொல்லும் பொழுது அந்த அடிப்படைக்கு மாற்றமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமுறை குர்ஆன் ஹதீஸ் நபிகள் நாயகம் அவங்க காட்டி தந்த வழிமுறை, அல்லாஹ் சொல்லக்கூடிய வேதம், இந்த இரண்டையும் தாண்டி அதை விட்டு எந்த அடிப்படையிலும் ஊர் பழக்கத்திற்காக அல்லது உறவுகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக, மக்கள் நம்மளை விமர்சிப்பதற்காக என்று என்ன காரணங்களை சொல்லி அவங்க தப்பிக்க பார்க்கலாம். இந்த கொள்கையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வையும் தூதரையும் விட்டுவிட்டு யார் ஒருவர் ஒரு படி இறங்கிவிட்டாரோ அவர்கள் அனைவரும் போலிகள். நமக்கு அழகான வழிமுறைகளை அல்லாஹ் தந்திருக்கிறார். நமக்கு தந்திருக்கக்கூடிய வழிமுறையை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை, அற்புதமான வழிமுறையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், வாரி வழங்கி இருக்கிறான், நேர்வழியை கொட்டி கொடுத்திருக்கிறான். இந்த இஸ்லாத்துல குர்ஆன் மீசவர்கள் பின்பற்றினார் சொன்னா அவர் வழிவர மாட்டார். அவரோ அற்புதமான வழியை பெற்றிருக்கிற நேரத்தில் என்ன செய்யறாங்க, இதிலே இருந்து கொண்டு இந்த லேபிளை பயன்படுத்திக் கொண்டு தௌஹீத்வாதிகள் என்று அடையாளம் காட்டிக்கொண்டு மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை ஈடுபடுவது. அழகான வழிமுறைகள் இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் உண்டு, அதை விட்டு விட்டு இங்கே இருந்து கொண்டு வேறு காரியங்களை செய்வது. அழகான ஒரு பொருத்தமான உதாரணத்தை சொல்வார்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஏற்ற ஒரு உதாரணம், குப்பையை கிளறும் கோழி என்பார்கள். குப்பையை கிளறும் கோழி என்றால் அந்த உதாரணத்துக்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. ஒரு கோழி போகுது, குப்பைகள் அங்கு கொட்டி கிடக்குது. அந்த குப்பைகளில் மாணிக்கங்கள் இருக்கும், அந்த மாணிக்கங்களை அது மதிக்காது. ரத்தினங்கள் இருக்கும், ரத்தினங்களை அது கண்டுகொள்ளாது. பவளங்கள் உள்ள கிடக்கலாம், பவளங்களை அது பார்க்காது. வைரங்கள், வைரூரியங்கள், அங்கு விலை மதிப்புள்ள முத்துக்கள், மரகதங்கள் என்ன எத்தனையோ இருக்கிறது. அவ்வளவு விலை மதிப்புள்ள பொருள்கள் இருந்தாலும் அந்த கோழிகளுக்கு அதனுடைய மதிப்பு தெரியாது. அது எதை சாப்பிடும், குப்பைகளை சாப்பிடும், அங்கு போடப்பட்டிருக்கிற புழுக்களை சாப்பிடும், அந்த உள்ளே கிடக்கிற கொசுக்களை சாப்பிடும், சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிடுமே தவிர இந்த மதிப்பு மிக்க பொருள்கள் அதனுடைய உண்மையான நிலை, உண்மையான மதிப்பு அந்த கோழிகளுக்கு தெரிவதில்லை. அதே போல தௌஹீத்வாதி என்று சொல்லிக்கொண்டு
நாம பின்பற்றுவதற்கு அழகான வழிகாட்டுதலை அல்லாஹ் நமக்கு தந்திருந்த போதும் கூட இங்கே இருந்து கொண்டு இந்த பெயரை பயன்படுத்திக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் வேறு மார்க்கத்துக்கு முரணான காரியங்களில் ஈடுபடுவதை பார்க்கிறோம். நிறைய காரியங்கள்ல அப்படி களமிறங்கி அவங்க ஈடுபடுறாங்க. அதுல ஒரு விஷயம் முதல்ல என்னவென்று சொன்னால், திருமணங்கள் ஒரு தௌஹீத்வாதியினுடைய வாழ்க்கையில அவனுக்கு சரியான ஒரு ஃபில்டர் திருமணங்கள். திருமணங்கள் அவுட் ஆயிடுவான், பயங்கரமா பேசி இருப்பான், வீரமாக மக்கள் மத்தியில முழங்கி இருப்பான், வரதட்சணைக்கு எதிராக தொண்டை கிளியிற வரைக்கும் கத்தி இருப்பான், வரதட்சணை வாங்கியவர்களை எல்லாம் கடுமையாக ஏசி இருப்பான். அவனும் கூட தடம் குறளக்கூடிய ஒரு இடம் எது என்றால் இந்த கல்யாணம். இந்த கல்யாணம் என்று வரும்பொழுது அதிலே தடம் பொருள்வார்கள், அதிலே அங்கே கடிக்கக்கூடிய பொருளாதாரம். அவன் திருமணம் முடிப்பதால் நம்ம உலகத்தில் உள்ள நடைமுறை, கல்யாணம் செய்கிற நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டில் இருந்து பெண் வீட்டுக்கு கணிசமான தொகை வரதட்சணை என்கிற பெயரில் தரப்படுகிறது. அழகான ஒரு வாய்ப்பு நாம சம்பாதிக்க முடியாது. 5 லட்சங்களோ 10 லட்சங்களோ நாம துபாயில போய் கஷ்டப்பட்டாலும் அபுதாபியில போய் இருந்தாலும் எத்தனை வருஷங்கள் உழைப்பது, அழகா ஒரே நேரத்தில் அழகா கையில இருக்கலாம், பேசாம நேரா இல்லாட்டி கூட கையில மேஜை கட்டி வாங்குறாங்க. போலீஸ் அதிகாரிகள் மேஜை கட்டி சைட்ல விட்டு வாங்குவதை போல, மக்களுக்கு காட்டுற நேரத்தில் ஏகத்துவவாதியை போல, ஏதோ குரான் அடிப்படையில் அப்பொழுக்கற்ற முறையில் அந்த கல்யாணங்கள் நடப்பதை போல, மார்க்கத்திற்கு முரணான ஒரு அம்சமும் இல்லை என்கிற மாயையை உருவாக்கிவிட்டு அதற்கு பிறகு தனியாக பேசி வாங்குவதை வாங்கி கொண்டு போய்விடுவது. அதற்கு பிறகு நமக்கு செய்திகள் கிடைக்கிறது. அப்ப திருமண விஷயங்களில் அவங்க என்ன செய்யறாங்க, புரண்டு போகிறார்கள். கேட்டால் பிடிச்சி ஆளை பிடிச்சி கேட்கிற நேரத்தில் உறவுகளை சொல்லி, எங்களுடைய தாயார் இப்படி சொல்லிவிட்டார்கள், தந்தையார் சொல்லிவிட்டார்கள், நான் வாங்க மறுத்து விட்டால் அவங்களுக்கு எனக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை இருக்காது, ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று வெட்டு ஒண்ணு துண்டு என்று பேசிட்டாங்க, அதனால எங்களால் தட்ட முடியவில்லை, நான் பின்னாடி கொடுத்துக்கலாம், வாங்குற மாதிரி வாங்கி கொண்டு பின்னாடி கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் கல்யாணத்தை நான் நடத்தி விட்டேன், அதுக்கு ஒப்புக்கொண்டு விட்டேன் என்று பேசக்கூடிய போலி தௌஹீத்வாதிகள். தௌஹீத் என்ற பெயரில் அதை சொல்லுவாங்கல்ல, பசுத்தோல் போட்டிய புலிகள், அந்த மாதிரி நிறைய மக்கள் இன்னைக்கு உருவாகி வருகிறார்கள். தங்களுடைய கல்யாணத்தில் மட்டுமல்ல, அதையும் தாண்டி உறவினர்கள் கல்யாணம், சொந்தக்காரர்கள் கல்யாணம், நெருங்கிய உறவுகள் ரத்த பந்தங்கள், அண்ணன் மக கல்யாணம், தம்பி மக கல்யாணம், கூட பிறந்த அண்ணன் தம்பி கல்யாணம் என்று சொல்லிக் கொண்டு ரத்த பந்தங்களை காரணம் காட்டி அந்த கல்யாணங்கள் நாம என்ன நிறைவாக வைத்திருக்கிறோம். மார்க்கத்திற்கு முரணாக எந்த திருமணங்கள் அல்ல, எந்த வைபோகங்கள், எந்த நிகழ்ச்சிகள் எது நடந்தாலும் சரி, மார்க்கத்திற்கு முரணாக நடந்தால் அதனை கலந்து கொள்ளக்கூடாது. இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு அதுதான், திருமலை குரானுடைய போதனை அதுதான், ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் அதுதான். மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிற நேரத்தில் ஒரு முஸ்லீம் வந்து இருக்க மாட்டான். நபிகள் நாயகம் அவர்கள் அழகாக தெளிவாக சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் தீமை நடப்பதை கண்டால் என்ன செய்வாரு, தன்னுடைய கையால் தடுக்க வேண்டும். உங்களே ஒருவர் தீமை நடப்பதை கண்டால் தன்னுடைய கையால் தடுக்க வேண்டும். யார் அதற்கு திராணி பெறவில்லையோ, அவர் தன்னுடைய நாவால், பிரச்சாரத்தால், போதனைகளால், அறிவுரைகளால் அவர் தடுக்கட்டும். அதற்கும் யார் சக்தி பெறவில்லையோ, கல்விகி, அவருடைய உள்ளத்தால் அந்த தீமையை தடுக்க வேண்டும் என்றால் வெறுத்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். இதோடு சேர்த்து சொன்னாலே இதுதான் ஈமானுடைய கடைநிலை. முதல்ல கையால் தடுப்பது ஈமானின் திடநிலை, வாயால் தடுப்பது ஈமானின் இடைநிலை, உள்ளத்தால் வெறுப்பது ஈமானின் கடைநிலை, கடைசி நிலைமை. அதுக்கு மேல ஒரு நிலை எடுத்தால் அவனுடைய ஈமான் இல்லை என்று அர்த்தம், அவனிடத்தில் நேர்வழி இல்லை என்று பொருள். இப்படி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வழிகாட்டுதல். இப்படி இருக்கும் நேரத்தில் எப்படி போய் கலந்து கொள்ள முடியும், உறவினர் என்று காரணம் கேட்டு சொன்னால் அதற்காக போகலாமா, உறவினர் என்கிற ஒரு பேஸ் இஸ்லாத்தில் உண்டா, உறவினர்களை இஸ்லாம் பேர சொல்லுகிறது, உறவுகளை பேணாதவனுக்கு நிறைய இழிவு இருக்கிறது மறுமையில். அதே நேரத்தில் மார்க்கத்துக்கு முரணாகவும் இல்லாமல் இருக்கணும். நம்ம நேசிக்கிறோம் இல்லையா, அவர்களை சொல்லுவோம், நாங்கள் அவர்களை நேசிக்கிறோம், அவங்க எங்களை நேசிக்கிறார்கள், அந்த நேசத்திற்காக போகணும். ஒருத்தரை நேசிப்பதற்கு கூட மார்க்கத்தில் அளவுகோல் இருக்கிறது. ஒருவரை நான் நேசிக்கிறோம் என்று சொன்னால்
தனிப்பட்ட ரீதியில் அந்த நேசம் அமைந்துவிடக் கூடாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன? நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சலாசன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். மூன்று காரியங்கள், மூன்று விஷயங்கள், மூன்று தன்மைகள் யார் இடத்தில் இருக்கிறதோ அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார். அதில் ஒன்றை தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா, மன் ஹப்பா அபுதன் லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை நேசிப்பார், இன்னொருவரோடு தோழமை கொள்வார், அடுத்தவரோடு உறவு பாராட்டுவார். அந்த நேசத்திற்கு காரணமாக இறைவன் இருப்பான். அல்லாஹை முன்னிறுத்தி அந்த நேசம் அமைந்திருக்கிறோடு நான் செய்கிறேன் என்றால் என் இறைவனுக்காக நேசிக்கிறேன், என் இறைவனுக்காக இதோடு நான் தோழமை கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இறைவனுடைய நினைப்பு அந்த தோழமைக்கு மத்தியில் கவனத்திலே கொள்ளப்பட வேண்டும். இன்னொரு செய்தியை பார்க்கிறோம், பிரபலமாக சொல்லப்படக்கூடிய செய்தி, நாம் அதிகமாக அறிந்திருக்கிற செய்தி, சபாஅத்தும் இதில்லுஹுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. மறுமை நாளில் எந்த நிழலும் இல்லாத ஒரு நேரத்தில், வெப்பமான நேரத்தில், வெப்பம் தகிதகிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய அரிசியினுடைய நிழலில் இருந்து ஏழு பேர்களுக்கு நிழலை வழங்குவான். அந்த ஏழு பேர்ல ஒருவர் யார் என்றால், தஹாபா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசம் கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிந்தவர். ஒருவர் இன்னொருவரோடு தோழமை பாராட்டி இருப்பார். அவர் யாராகவும் இருக்கலாம், அந்த தோழமைக்கு அர்த்தம் என்னவென்றால் வாப்பா மகன் உறவு அதில் அடக்கும், மகன் வாப்பா உறவு அதில் அடக்கும், கணவன் மனைவி உறவு அந்த தோழமையிலே அடக்கும், சொந்த பந்தங்கள் மாமி மாமாமா பச்சா செச்சா என்று எல்லா உறவுகளுமே அந்த தோழமைக்குள்ளே அடங்கிவிடுகிறது. இந்த தோழமையை அல்லாவிற்காக வேண்டி ஒருவர் கொண்டிருப்பார், அல்லது அவரை விட்டு பிரிகிற நேரத்தில், அவரை விட்டு ஒதுங்குகிற நேரத்தில் இறைவனை முன்னிறுத்தி அல்லாஹ்வுடைய திருப்தியை வைத்து பிரிந்திருப்பார். என்ன புரிகிறது? உறவு இருந்தாலும் அந்த உறவு அல்லாஹ்வுக்காக வேண்டி அமையப்பட வேண்டும். நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய திருமணங்கள், அதில் அல்லாஹ்வின் பொருத்தம் உண்டா? எவ்வளவு ஆடம்பரமாக மார்க்கத்துக்கு முரணாக திருமணங்கள் நடைபெறுகிறது. இன்ன ஆழமன் நிக்காஹி வரக்கத்தன் ஐசர்ஹு மூனா, அகமதில் இடம்பெறக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி, குறைந்த செலவில் நடத்தப்படக்கூடிய திருமணங்கள் வரக்கத்து நிறைந்தவை. கல்யாணங்கள் என்ற பெயரால் எவ்வளவு கூத்துக்கள், எவ்வளவு விதமான செலவினங்கள். மார்க்கத்தில் காசுபடங்களை பொறுத்தவரை அல்லாஹ் கணக்கு கேட்பான். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற ஒவ்வொன்றும் அருண்குடைதான். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அருட்கொலைகளை பற்றி நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். திருமறை குர்ஆனுடைய தெளிவான வசனம், நமக்கு தரக்கூடிய காசு பணங்களை அல்ல மறுமையில ஒருவர் ரூபாய்க்கும் கிடைக்கிறது. எட்டு நாள் காசுக்கு அல்லாஹ் பேர் சொல்லியாக மறுமையில் அல்ல கேட்பான், என்ன செலவழித்தாய், எல்லா தர்மம் செய்தேன், என்ன குடும்பத்துக்கு கொடுத்தேன், என்னுடைய தேவைகளை நிறைவேற்றினேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு தப்பித்துக் கொள்ள முடியும். யாருல கல்யாணத்தில் வாழமரம் கட்டினேன், சேவல் செட்டு நிறைய போட்டோம், ஊர் முழுக்க வளைத்து வளைத்து பந்தல்களை அமைத்தோம் என்று சொல்லி இந்த மாதிரி ஆடம்பரங்களை சொன்னால் அல்லாஹ்விடத்தில் என்ன நிலை? அவ்வளவு ஆடம்பரமாக திருமணங்கள், வீண் விரயங்கள், காசுகளை போட்டு லட்சக்கணக்கில் கொட்டி தீர்க்கிறான். இன்னல் முபதிரீன கானு யுஹவான ஷயாத்தீன், யார் வீண் விரயம் செய்கிறார்களோ அவர்கள் ஷைத்தானுடைய கூட்டாளிகள். ஷைத்தான் யார்? நமக்கு நெருக்கமானவனா? முஸ்லிம்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போவதற்காக பாடுபடக்கூடியவனா? இல்லை, நம்மை நரகிற்கு அழைத்துக் கொண்டிருப்பவன். நல்ல உள்ளம் படைத்தவர்களையும் ஏகத்துவ சிந்தனை மிக்கவர்களையும் நரகிற்கு கொண்டு போகக்கூடிய வேலையை செய்ய வைப்பதுதான் அவருடைய மிகப்பெரிய டியூட்டி. அப்ப யார் இந்த வீண் விரயங்களை செய்கிறார்களோ அவர்கள் சைத்தானின் தோழர்கள். அப்படிப்பட்ட வீண் விரயங்கள் அங்கு அரங்கேற்றப்படுகிறது. மார்க்கத்தில் இல்லாத ஏராளமான புதுமைகள் வரலட்சியை வாங்கப்படுகிறது. நிறைய விதத்துக்கு அனாச்சாரங்கள் அந்த திருமணங்கள்ல நடைபெறுகிறது. சுன்னத் ஜமாத் என்ற பெயர்ல அங்கு வரக்கூடிய உலமாக்கள் கல்யாணத்தை முடித்த பிறகு ஃபாத்திகா என்ற பெயர்ல ஒன்றை ஓடுறாங்க. சுத்தி உள்ள மக்கள் அதற்கு ஆமீன் போடுகிறார்கள். இப்படி எல்லாம் மார்க்கத்தில் இல்லாத எத்தனை விதமான புதுமைகள் அங்கு நடத்தப்படுகிறது. இப்படிப்பட்ட திருமணங்கள்ல போய் லேசா கலந்து வந்துடுது. அங்க உள்ள பங்கன்ல போய் சாப்பிட்டு வந்து விடுவது, அந்த சாப்பாடு புறக்கணிக்க முடியவில்லை. என்ன தியாகத்தை நம்ம செய்ய போகிறோம்,
ரசூலுல்லாஹி காலத்தை வாழ்ந்த சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக எதையெல்லாமோ தியாகம் செய்தார்கள். நம்முடைய சமுதாய மக்களுக்கு அந்த கல்யாணத்தில் போடப்படுகின்ற அந்த பிரியாணியை விடுவதற்கு கூட மனசில்லை. இவர்கள்லாம் தொழுகைவாதிகளா? கோழிகள், குப்பை வைக்கின்ற கோழிகள். மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மகிழ்ச்சி உள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப திருமணங்கள் என்ற பெயரில் அவ்வளவு ஆடம்பரங்களாக மார்க்கத்தில் இல்லாத வகையில் திருமணங்கள் அரங்கேற்றப்படுகிறது. அங்கு போய் தௌஹீத்வாதி என்ற பெயரை வைத்துக் கொண்டு கலந்து கொண்டு வருகிறார்கள். கேட்கிற நேரத்தில் உறவுகள் என்று சொல்லும் பொழுது உறவை பேர முடியவில்லை. நபி மாலையின் வாழ்க்கையிலே அல்லாஹ் நமக்கு நிறைய சொல்லிக்காட்டுகிறான். திருமறை குர்ஆன்ல நமக்கு முன்னாடி வாழ்ந்த நபிமார்கள் அவங்களுடைய வாழ்க்கையில உள்ள நிறைய சம்பவங்களை நிறைய சாம்பிள் அள்ளி குர்ஆன்ல அல்லாஹ் போட்டு வச்சிருக்கிறான். எதற்காக? கதை கேட்பதற்காக அல்ல. நபிமார்கள் வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடத்தை பெற்றாக வேண்டும். அதில் பெறக்கூடிய பாடம் என்ன? நபிமார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தௌஹீத்வாதிகள், அவர்கள் ஏகத்துவவாதிகள். சொல்ல போனால் பச்சையான தௌஹீத்வாதிகள், அதுக்கு மேல வார்த்தை இல்லை. தௌஹீத் என்று சொன்னால் இந்த மாதிரி அரைகுறைகளாக போலிகளாக இல்லை, பச்சை தௌஹீத்வாதிகள். அல்லாஹ் சொல்வதை அப்படியே கேட்பார்கள், அவங்களுக்கு வழி அறிவிக்கப்பட்டதை அப்படியே முழுமையாக அவர்கள் பின்பற்றுவார்கள். அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் நமக்கு நிறைய சம்பவங்களை சொல்லி காட்டுகிறான். அதிலே அவர்களுடைய நெருங்கிய உறவுகள் இருக்கிற அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் அதையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறான். என்ன பார்க்கிறோம்? இப்ராஹிம் நபி அவர்கள் அவருடைய தந்தை ஆசர் அவரை ஒரு சிலை வணங்கி இவருடைய பிரச்சாரத்தை போய் தன் வாப்பாடு வைக்கிறார். இப்ராஹிம் நபி அவரை ஏற்க மறுக்கிறார், போயிரு கல்லால் அடிச்சு காலி பண்ணி போகிறார், இங்கிருந்து சென்று விடு, என்னை விட்டு வெகு நாட்கள் விலகி போய்விடு, கல்லால் எரிந்து உன்னை கொண்டு விடுவேன் என்று மிரட்டுகிறார். அந்த நேரத்தில் இப்ராஹிம் நபி, என்ன இருந்தாலும் என்னுடைய தந்தை, என்னுடைய வாப்பா, அவரை நான் வகைக்க கூடாது என்பதற்காக அந்த கொள்கையை ஏற்றார்களா? தெளிவாக சொல்லிட்டு போறாங்க, உங்க கொள்கை வேற, என் கொள்கை வேற, மார்க்கத்தில் நீங்கள் கைவிட்டால் உங்களோட உறந்து தயார் இல்லை என்று அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் இருந்த கூட்டணியை உடைத்துக் கொண்டு இப்ராஹிம் நபி சொல்லவில்லையா? எங்கே போனது அந்த உறவு? மார்க்கத்துக்கு முரண் என்றால், அல்லாஹ் சொன்னதுக்கு முரணாக இருந்தால் உறவும் இல்லை ஒண்ணும் இல்லை. இங்க நூஹ் நபியினுடைய வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய பாடம். நூஹ் நபி அவர்கள் அந்த மக்கள் மத்திய பிரச்சாரத்தை கொண்டு போய் வைக்கிறாங்க, அதிகமான மக்கள் மறுக்கிறார்கள், குறைந்த அளவில் உள்ள மக்கள் ஈமான் கொள்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை அடிக்க நாடி விடுகிறான், நூஹை நீங்கள் ஒரு கப்பலை செய்யுங்கள். அந்த கப்பலை செய்கிற நேரத்தில் கூட கேலி செய்கிறார்கள், பார் ரோட்ல போய் இவர் கப்பலை செய்கிறார், கடல்ல உழப்புகிறார் என்று பரிகசிக்கிறார்கள். அதையெல்லாம் பார்க்கவில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதற்காக அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். கடைசியில் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்குகிறது. அந்த ஊர் மக்கள் வெள்ளத்தால், கடினமான தண்ணீரால் மூழ்கடிக்கப்பட்டு சோதனைக்குள்ளாக்கப்படுறாங்க. கடினமான முறையில் தண்ணீர் வந்து வாட்டர் லெவல் அப்படியே ஏறுகிறது, ஏறி அந்த கப்பல் அப்படியே மிதக்க ஆரம்பிக்கிறது. எந்த எதிரிகள் இந்த கப்பல் மிதக்காது என்று கேலி செய்தார்களோ அந்த வாதத்தை உடைக்கும் விதமாக அவர்களை பார்க்கின்ற விதத்தில் அந்த கப்பல் அப்படியே மிதக்க ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்தில் நூஹ் நபியினுடைய பெற்றெடுத்த பிள்ளை, நூஹ் நபியினுடைய இரத்தத்திலே இருந்து பிறந்தவர், அவர் மகன், அவன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. ஒரு நிக்கிறான் நூஹ் நபி அவர்கள் தன்னுடைய மகன் மீது பாசம் வைக்கிறார்கள். என்னுடைய மகனே, இருக்கவு மானா பலா தக்குமாயில் காத்திரீன், என் மகனே. ரொம்ப வரலாற்றில் முக்கியமான சம்பவம் இது. இதை படிப்பவர்களை இப்படியும் ஒரு தந்தை இருப்பாரா? கொள்கை உறுதி என்றால் இந்த அளவுக்கு உங்களிடத்தில் உறுதி இருக்குமா என்பதை நமக்கு படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு சம்பவம் இது. மகனை அழைக்கிறார், யா புனைய, என் மகனே, இருக்கவு மானா, எங்களோடு ஏறிக்கொள். ஏறிக்கொள் என்று சொன்னால் என்ன கட்டளை இவர்களுக்கு? நூஹ் நபிக்கு, நூஹ் நபிக்கு போடப்பட்ட கட்டளை முஸ்லிம்களை மட்டும்தான் உள்ள ஏற்ற வேண்டும், காத்திரிகள் ஒரு பய கப்பலுக்குள்ள வரக்கூடாது என்பது கட்டளை. ஆனா இவருடைய மகன், நூஹ் நபியினுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்கல அழைக்கிறார், அதற்கான மகன் இருக்கான ஏற்றிவிட முடியாது. இருக்கவு மானா, எங்களோட நீ ஏறிக்குள் வளா, ஆனால் ஒன்று, சும்மா ஏற்ற மாட்டோம், மகன் என்பதற்காக அந்த பாசம் எல்லாம் இங்கு இல்லை. வளா தக்கும் மகள் காசிரி, காசிரில ஒருத்தனா போயிடக்கூடாது. இந்த இப்ப உனக்கு சான்ஸ் தருகிறேன், உனக்கு அழகான வாய்ப்பை தருகிறேன். பல பேர் இறந்து விட்டார்கள், என்னை எதிர்த்தவர்கள் காதல்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள்,
நீ பாக்கி இருக்கிறாய், உனக்கு அழகான வாய்ப்பு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் கப்பலில் ஏறிக்கொள். அவன் மறுக்கிறான், சாவி நான் என்ன செய்வேன், சாவி அலா ஜபலின், ஒரு மலையின் மீது நான் ஏறிக்கொள்வேன், அந்த மலையின் மீது ஏறிக்கொள்வது தண்ணீரில் இருந்து என்னை காப்பாற்றும், என்ன நீங்க பெரிய கப்பல் ஏற்றுவது, நான் உயரமான இடத்தை ஏறி நிற்கிறேன் என்று அவன் சவரால் பேசுகிறான். பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அலை குறுக்கிட்டது. இன்னும் முகருக்கின் நூஹ் நபியுடைய மகன் மூழ்கடிக்கப்பட்டு போய்விட்டான். அதற்கு பிறகு இளவரத்தில் கையேந்துகிறார், நூஹ் நபி இறைவா என்னுடைய மகன் என்பதற்காக பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவனுடைய குடும்பத்துக்காரரே கிடையாது, அல்லாஹ் இவர் பெத்த பிள்ளைதான், நூஹ் நபியினுடைய வயிற்று அவருடைய முயற்சியால் பிறந்த பிள்ளை. அவரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நூஹே அவருடைய குடும்பத்துக்காரனே இல்லை என்று அந்த உறவை உடைக்கிறான் அல்லாஹ். என்ன பார்க்கிறோம், உறவுதான் தகப்ப பிள்ளை உறவு இருந்த போதும் மார்க்கத்துக்கு முன்னாக வந்தால் அந்த உறவு இருக்கக்கூடாது. உடச்சு தள்ளி உங்க மகனாக இருந்தாலும் அதுக்காக நீ காப்பாற்ற முடியாது, அவன் கொல்லப்படத்தான் வேண்டும் என்று சொன்னால் உறவு முக்கியமா மார்க்கம் முக்கியமா, உறவு முக்கியமா கொள்கை முக்கியமா, உறவு முக்கியமா அல்லாஹ் முக்கியமா இஸ்லாம் முக்கியமா என்பதை பற்றி சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எதையும் பார்க்க மாட்டார்கள். அதே போல நம்மிடத்தில் இன்னொரு நோய் இருக்கிறது. என்ன நோய் என்று சொன்னால், மார்க்கத்தில் இருந்து நமக்கு வகையாக ஒரு செய்தி சொல்லப்பட்டால், ஒரு போதனை செய்யப்பட்டால் முழுமையாக நமக்கு ஏற்பதில்லை. அல்லாஹ்வே சொல்லியிருந்தாலும் அல்லாஹ்வே தூதர் சொன்னாலும் அதை ரெண்டாக நாம பிரிப்போம், அல்லாஹ்வே தடுத்திருந்தாலும் அதை செய்வோம். சில காரியங்களை விட்டு நீங்க இருப்போம், சில காரியங்களை செய்வோம். அல்லாஹ்வுடைய தூதரே தடுத்திருந்தாலும் சில விஷயங்களை விட்டு நீங்க இருப்போம், சில விஷயங்களை வகையை பின்பற்ற பிரிக்கிறது. அல்லாஹ் சொல்லுவது வகையை பின்பற்றுங்கள், உங்களுக்கு தரப்படுகின்ற வகையை முழுமையாக பின்பற்றினாதான் அவர் தவகிதவாதி. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, கேட்பதில் இவர்களுக்கு பிடித்ததை மட்டும் செய்வது, மற்ற தொழுக வணக்கங்கள சரியா இருக்கும், ஆனா என்ன செய்யறது, கல்யாண விஷயங்களை மட்டும் மார்க்கத்தை விட்டு விட்டு அதை இஸ்லாத்துக்கு வெளியே மாறி அந்த இடத்துல மார்க்கத்தை விட்டு விடுவார்கள், அந்த இடத்துல வகையை இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இது ஒரு தவகிதவாதியின் பண்பா? நபிமார்கள் வாழ்க்கையில அதற்கும் பாடத்தை நாம் படிக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை போல ஒரு மனிதரை நீங்கள் பார்க்க முடியாது. அல்லாஹ்வை பின்பற்றுவதில் கொள்கைவாதியாக என்று சொல்லும் பொழுது அவ்வளவு சிறந்த தௌஹீத்வாதியாக வாழ்ந்து மரணித்தவர் இந்த இப்ராஹிம் நபி வாழ்க்கையில் அல்லாஹ் அவர்களுக்கு ஏராளமான விஷயங்களை சொல்றான், வகையாக தருகிறான். அவங்க என்ன செய்யல, பாதி பாதி பிரிக்கல, யார நீயே சொல்லியிருந்தாலும் இந்த இதெல்லாம் செய்வ அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு பிரிக்கல. அல்லாஹ்விடம் இருந்து எந்த செய்தி வந்தாலும் தோமதே குர்ஆன்ல அல்லாஹ்வே குறிப்பிடுகிறான். இரிபு தலா இப்ராஹிம் ரப்பஹு பி கலிமாத்தின் ஃஅதம்மஹுன், இப்ராஹிம் நபியை நாம பல கட்டளைகள் மூலம் சோதித்து பார்த்தோம், அவர் முழுமையாக அதை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். இது கால லஹு ரப்பஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், இப்ராஹிமே கட்டுப்படு என்று சொன்னால் போதும் அகிலத்தின் இறைவனாய அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு என்றவர் சொல்லிவிடுவார். அவங்க வாழ்க்கையில சரித்திரத்தில் உள்ள விஷயங்களை நம்ம கவனிக்கிறோம். அல்லாஹ்விடமிருந்து ஒரு செய்தி வந்தால், ஒரு கட்டளை வந்தால் உடும்பு புடிதான், சொன்னால் சொன்னதுதான், என்ன என்னென்ன மாதிரியெல்லாம் அல்லாஹ் அவர்களை சோதிக்கிறான்னு பாருங்க. அவங்களுடைய மனைவி நீண்ட நாட்களாக அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை தரவில்லை. இப்ராஹிம் நபி அவர்களுக்கு பல ஆண்டுகள் குழந்தை இல்லை. அவங்களுடைய முதுமை பருவத்தில் வயோதிக பருவத்தில் தள்ளாத வயதில் தான் அவர்களுக்கு ரெண்டு குழந்தையும் இருந்தது. அதை அவர்களே சொல்லியும் காட்டுகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக், என்னுடைய தள்ளாத வயதில் இந்த இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் கொடுத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று அவங்க பிரார்த்தனையும் செய்கிறார்கள். இப்படி தள்ளாத வயதில பிள்ளையை கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் பிள்ளையை கொடுத்து விட்டு பச்சிலும் பிள்ளையாக இஸ்மாயில் இஸ்லாம் இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேரையும் கொண்டு போய் காட்டுல, காடுன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற மக்கா, அங்கு போய் விட்டுட்டு வர்ற மாதிரி அல்லாஹ் கட்டளை வருகிறது. யாராவது யோசித்து பார்ப்பார்களா, அல்லாஹ் சொன்னாலும் மனைவியா கொண்டே விடுவது, இப்படியா அல்லாஹ் சொல்லணும், நேரடியாக கேட்கலாம், தொழுகிற மாதிரி நோவு வைக்கிற மாதிரி வேற ஏதேனும் தானங்கள் செய்யற மாதிரி சொன்னா பரவாயில்லை, நம்முடைய மனைவியை கொண்டு போய் பிரிச்சு வைக்க சொல்றாரு சொல்றான் அல்லாஹ். அதுவும் பிறந்த பிள்ளை பச்சன பிள்ளை இஸ்மாயில், கடைசி காலத்துல ஒருவனுக்கு பிள்ளை பிறந்தால் அந்த குழந்தையின் மீது எவ்வளவு ஆசாவாசைகள் அவருக்கு இருக்கும், அதையெல்லாம் பார்க்க மாட்டேன். இப்ராஹிம் நபி அல்லாஹ் சொன்னால் அதற்கு தயார், கூட்டிட்டு போயிட்டாங்களே.
மனைவியையும் பிள்ளையும் கூட்டிட்டு அங்கே போறாங்க. அந்த இடம் எப்படிப்பட்ட இடம், அவங்க அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்பது அவங்க செய்யக்கூடிய பிரார்த்தனையிலே புரிகிறது. தன்னுடைய குடும்பத்தை போய் கொடியமர்த்தி விட்டு ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க. என்ன பிரார்த்தனை என்றால், இறைவா என்னுடைய குடும்பத்தை இந்த பயிர் பச்சை முளைக்காத இந்த பாலையில் இந்த இடத்தில் உன்னுடைய கட்டளைப்படி நான் குடியமர்த்தி விட்டேன் என்று சொல்லி அந்த குடியமர்த்திய பிறகு அவங்க பிரார்த்தனை புரிகிறார்கள். என்ன நாம் பார்க்கிறோம் என்றால், ஒண்ணும் கிடையாது, அங்க சாப்பிடுவதற்கு சரியான வசதி இல்லை, தங்குவதற்கு ஒன்றும் இல்லை, பாதுகாப்புக்கு யாரும் கிடையாது. ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் மட்டும் இருந்தால் யாரு பாதுகாப்பா, எதை சாப்பிடுவாங்க, பாலை நிலம் தண்ணீர் எப்படி கிடைக்கும், எப்படி எதை உண்ணுவார்கள், எங்கு தங்குவார்கள், ஒரு திடீரென்று மிருகங்கள் வந்துவிடலாம், எப்படி அதை எதிர்கொள்வார்கள், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த உத்தரவாதமும் இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை மட்டும் இருக்கிறது என்பதற்காக அவங்களை கொண்டு விட்டுட்டு விடுறாங்க. அவங்களுடைய மனைவிமார்களையும் பார்க்கிறோம், இவராயனுடைய குடும்பத்திலையும் பெறக்கூடிய பாரம் என்னவென்றால், அவர்கள் கேட்கிறாங்க, பல விதமா கேட்கிறாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. இப்ராஹிம் நபி அப்ப கேட்கிறாங்க, அல்லாஹ் உள்ளதி அமரக்கவி ஆலா, இந்த ஒரு வார்த்தை மட்டும் கேட்கிறாங்க. இப்ராஹிம் அவர்களே, என் கணவரே, இப்படி செய்யுமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டானா, இப்படி செய்வது நீங்களாக செய்கிறீர்களா, அல்லாஹ்வின் கட்டளையா என்று கேட்டவுடன் நாம் ஆமா என்று பதிலளிக்கிறாங்க. இதன் லாய் வையவுனா, அப்படி என்றால் போய்விட்டு வாருங்கள், அல்லாஹ் எங்களுக்கு இருக்கிறான், அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொள்வார் சொல்லி அல்லாஹ் இருந்து கொண்ட நம்பிக்கை. அல்லாஹ்வின் ஒரு செய்தி வருகிறது, ரெண்டா பிரிக்கவில்லை, கொண்டே விட்டு வந்தாங்க. அதே போல அவர்களுக்கு குழந்தையை அறுப்பதை போன்று கனவு காண்கிறார்கள். கனவு கண்ட பிறகு யாராவது கடைசி காலத்தில் பிறந்த பிள்ளை, இந்த பிள்ளையை அறுக்கிற மாதிரி அல்லாஹ் கட்டளை போட்டிருக்கிறான், வேற ஏதாவது கேட்ட பரவாயில்ல, நம்முடைய பிள்ளையை அறுப்பதா என்று அவங்க யோசிக்கவில்லை. மகனிடத்தில் வருகிறார்கள், யா புனைய இன்னி ஹராபில் மனாமி என் அனுபவக்க பந்துருமாதா தரா, உன்னை அறுப்பதை போன்று நான் கனவு கண்டேன், நீ என்ன கருதுகிறாய் சொல்லு. அவங்களுடைய மகனாவது அதுக்கு சகித்தவர்களா, நம்மால் சொல்லிடுவோம், நீங்க கனவு கொண்ட மாதிரி உண்டானது நாவது கனவு கொண்டு உங்களை அறுக்கிற மாதிரி கனவு கொண்டு அடிச்சு போயிடுவான். அவங்க அப்படி சொல்லவில்லை. இஸ்மாயில் நபி சொல்றாங்க, உங்களுக்கு ஏவப்பட்ட கட்டளையை செய்யுங்கள், அல்லாஹ் நாடினால் பொறுமையாளராக என்னை பார்ப்பீர்கள் என்று சொல்லி பிள்ளையை அறுக்க முன்னுறாங்க. அல்லாஹ் கடைசியில அவங்க அதை இப்பாட்டி விடுகிறான். பார்க்கிற பாடம் என்ன, படிக்கிற செய்தி என்னவென்றால், அல்லாவிடமிருந்து ஒரு செய்தி கிடைத்து ஒரு வகி அழைக்கப்பட்டால், ஒரு கட்டளை போடப்பட்டால், மகனையே அறுப்பதற்கு கூட்டிக் கொண்டு போகிறார்கள் என்றால் இங்கு எங்கு போகிற உறவு, மனைவியை கொண்டு போய் அங்கே காட்டில் விட்டு வர்றாங்கன்னு சொன்னா அங்க எங்க இருக்கிற உறவு, அதெல்லாம் பிறகுதான். அல்லாவுடைய கட்டளையை நடைமுறைப்படுத்துவதுதான் முதல் வேலை. எத்தனை பேர்கள் என்று இருக்கிறோம் பார்த்தா, சொந்த பண்ணங்கள் நெருங்கிய உறவுக்காரர்கள் அதற்காக வேண்டி மார்க்கத்துக்கு தப்புக்கு போய் கலந்து கொள்ளலாமா, சாராயம் குடிக்கக்கூடிய பங்கன்ல அழைக்கப்பட்டால் போய் கலந்து கொள்ளலாமா. அதே போல பெண் வீட்டு விருந்துகள் இன்றைக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய மோசமான செயல். இதெல்லாம் வரதட்சணை எல்லாம் பற்றி பேசிய பிறகு அதை ஓரளவுக்கு உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சில இடங்களில் பார்த்தா பெண் வீட்டு விருந்துகள் கல்யாணம் என்று சொல்லும் பொழுது அந்த விருந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது, மணமகனுக்கு தான் பொறுப்பு. அவர்கள் அப்துல் ரஹ்மான் அவர்கள் பார்த்து சொல்றாங்க, ஒரு ஆட்டை அறுத்து போய் விருந்து கொடு வலிமா கொடு சொல்லிட்டாங்க. யாருக்கு உரியது கல்யாணம் என்று சொன்னால் அதற்குரிய வலிமா பொறுப்பு மணமகனை சாரும், மாப்பிள்ளை வீட்டை சாரும். இன்று நாம பார்த்தோம் என்றால் பெண் வீடு, மற்றதெல்லாம் மாறிவிட்ட அளவுக்கு சில ஊர்களில் பெண் வீட்டு சாப்பாடு, கடையோடு போன்ற ஊர்களில் பெரிய பெரிய சூறாவளிகளாக போய் இன்னைக்கு பார்த்தா வளைகுடாவில் நடக்கக்கூடிய வளைப்போர், வளைகுடாவில் பயங்கரமான இமெயில் மூலமாக போர் அங்கே நடந்தது இங்கே நடந்தது, நீ அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டீர்கள், அந்த பெண் வீட்டில் போய் கல்யாணம் பண்ணி அந்த பெண் வீட்டில் போய் பெண் வீட்டில் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி கடினமான முறையில் சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அதில் போய் விழுந்துடுறாங்க, ஒரு சாப்பாட்டை போய் கிடைக்க முடியவில்லை. அவங்களுக்கு தெரிவது என்ன, பிரியாணி டேஸ்ட் ரசூல் என்ன சொல்றாங்க, ஈமானுக்கு டேஸ்ட் இருக்குறாங்க, சலாசன் மண்குன்ன பேயி மஜத ஹலாவத்தல் ஈமான், மூன்று விஷயங்கள் இருக்குது, அது யார்த்து இருக்கிறதோ அவர் ஈமானின் சுவையை சுவைத்து விட்டார். ஈமான் சுவையாவது வேற சுவையாவது, எங்களுக்கு பிரியாணி சுவை முக்கியம், பிரியாணியில உண்டு கிடக்கிறார் தாய்ச்சாவிலே மூழ்கி போய்விட்டார்கள். அங்கு பரிமாறக்கூடிய கறிகள் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியமாக, ஒரு சாப்பாடு கிடைக்காதா, அப்படியே பிரியாணி வேண்டும் என்றால் அவர் மார்க்கத்துக்கு முரணா போய் சாப்பிட வேண்டுமா, கடையில் 30-40 ரூபா கொடுத்தா அழகான பிரியாணி கிடைக்க போகிறது, அதை புறக்கணிக்க முடியாமல் அங்கு போய் கலந்து கொள்வது. பெண் வீட்டு விருந்தை நியாயப்படுத்தக்கூடிய நிறைய மக்கள்
அடிமட்டத்தில் இருந்து மெத்த பறிச்சு ஆரம்பிச்ச வரைக்கும் அப்படித்தான் இருக்கிறான். பெண்ணு வெட்டி விழுந்து போய் அங்கே போய் பாஞ்சிடறான். என்ன தொழில்வாதி, என்ன ஏகத்துவம்? அல்லாஹ்வும் தூதரையும் சொன்னதை பின்பற்றுவதில் லட்சணம் இல்லைன்னா கேட்டால் உறவுகள் சொந்த பந்தங்கள். இந்த சொந்த விருந்துகளை புறக்கணிப்பதற்கு கூட ரசூலுல்லாஹி வாழ்க்கையில் நிறைய சம்பவங்களை நம்ம பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹி அவர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளால் ஒரு வரவேற்பு, ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு ரசூலுல்லாஹி மகள் பாத்திமா அவர்கள் ரசூலுல்லாஹி அழைத்திருக்கிறார்கள். அழைத்து ரசூலுல்லாஹி சாப்பிடுவதற்கு போகிறார்கள். போகிற நேரத்தில் அந்த வீட்டு வாசல்ல ஒரு திரை, அந்த திரையில சில உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது, அது கூடாது. அவங்க பார்த்துட்டு திரும்பி போயிடுறாங்க. சாப்பாடு சமயம் நினைக்கிறாங்க, இதற்கும் அதற்கும் என்ன இருக்கிறது, திரை எங்க இருக்கிறது, இறை எங்க இருக்கிறது, ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இல்லை நினைக்கிறான். ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு பேசாம போயிடுறாங்க. மறுபடியும் கேட்டப்போ அங்க திரை இருந்தது, அந்த திரையில உருவப்படம் பொறிக்கப்பட்டிருந்தது, அது கூடாது. நாம என்ன செய்வோம், உள்ள போய் உட்கார்ந்துட்டு என்ன திண்ட உடனே அதுல திரைன்னு கேட்போம். அப்ப அதுவும் அதே கேட்கறது நல்லா இருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டு போயிருவோம். திரையே கூடாது, உருவம் கூடாதுன்னு சொல்லவும் சிண்ட சோத்துக்கு நன்றி கடலுக்காக எங்க வாங்கின திரை சூப்பராக சொல்லிட்டு போகக்கூடிய மக்கள் கூட போலி தவிர்வார்கள் இன்று உருவாகி வருகிறார்கள். அவங்க புறக்கணிச்சு போறாங்க. இந்த திரை மாற்றப்பட்டதை விட மோசமான ஒரு செயல் பெண் வீட்டு சாப்பாடு. ஆணை பார்த்து பெண் வீட்டு ஆணை பார்த்து போர் சொல்லப்பட்ட ஒரு செயலை பெண் வீட்டின் மக்கள் தூக்கி போட்டு விட்டால் அவன் சுண்ணத்தை மவுத்தாக்கிட்டான். ஒரு சுண்ணத்தை அவன் என்ன செய்யல, செய்யவில்லை என்று சொன்னால் இது மார்க்கத்துக்கு முரண். மார்க்கத்துக்கு முரண் என்றால் பெரிய தர்கா மட்டும் முரண் இல்லை, நம்ம அப்படித்தான் விளங்கி வைத்திருக்கிறோம். தர்காவுக்கு போகக்கூடாது, போகாமல் இருந்தால் சொர்க்கம். அதே போல தரிகாவுக்கு போகக்கூடாது, போகாமல் இருந்தால் சொர்க்கம். தாயத்தை மாட்டிவிடக் கூடாது, அப்படின்னா சொர்க்கம் என்று நினைக்கிறோம், அப்படி இல்லை. மார்க்கத்திலே ஒரு புதுமையை யாரெல்லாம் உருவாக்குகிறானோ அவன் அனைவரும் நரகவாசிகள் தான். அல்லாஹ்வை பயந்து நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை உணர்த்துகின்ற விதமாக அற்புதமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. மறுமை நாளில் ஹவுலுல் கௌசர் என்கிற ஒரு நீர் தடாகம், அந்த நீர் தடாகத்தில் சில மக்கள் தாகித்திருப்பார்கள். அந்த மறுமை உள்ள வெப்பத்திற்கு அங்கே உள்ள டெம்பரேச்சருக்கு இங்க நம்ம தாங்க முடியவில்லை. இங்க துபாயில் அடிக்கக்கூடிய வேலை அபுதாபி வேலை தாங்க முடியவில்லை. அங்க அடிக்கிற வேலை இதை விட பல எத்தனை மருந்து அல்லாஹ் தெரியும். அது சுரட்டிக்கிட்டு அடிக்கிற நேரத்தில் மக்கள் தாகத்தில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய உண்மத்துக்கு ஒரு அழகான வாய்ப்பு. ரசூலுல்லாஹி கண் பின்பற்றி நடந்தவர்கள் உண்மை தௌஹீத்வாதிகளுக்கு அந்த ஹவுலுல் கௌசர்ல தண்ணீர் வழங்கப்படும். அப்படி தண்ணீர் வழங்கப்படுகிற நேரத்தில் நபிகள் நாயகம் அவர்களும் அங்கே இருப்பார்கள். அவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி தோழர்கள் அப்படின்ற சஹாபாக்கள், சஹாபாக்களில் சில சஹாபாக்கள் வருவார்களாம் அந்த தடாகத்தில் நீர் குடிப்பதற்காக. அப்போ தடுக்கப்படுறாங்க. அவங்க தடுக்கப்படுகிற நேரத்தில் நபிகள் சொல்லுவாங்க, அசாபி அசாபி, அவங்க தடுக்க வேண்டாம், அவங்க என் தோழர்கள், என்னோட உடல் இருந்தவர்கள் என்று சொல்ற நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, நபியே உங்களுக்கு பிறகு இவங்க எதையெல்லாம் உருவாக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியல, மூத்தாயிட்டீங்க, உலகத்திலே எங்கள் மரணத்தை தழுவிட்டீர்கள், உங்கள் மரணிக்கிற வரைக்கும் ஒன்றா இருந்தா, நீங்க மௌத்தா போன பிறகு இவங்க மார்க்கத்தில் எதையெல்லாம் உண்டாக்குறாங்க என்பது உங்களுக்கு தெரியாது என்று சொல்லும் பொழுது நபி அல்லாஹ் சொல்வார்கள், சுஹ்கன் சுஹ்கன் லிமன் கையர பாதி, எனக்கு பிறகு என்னுடைய மார்க்கத்தை யாரெல்லாம் மாற்றி விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் தூரமாகட்டும், அல்லாஹ் அவர்களை கண்டுகொள்ளாமல் போகட்டும் என்று அந்த இடத்திலே சொல்வார்கள். சிந்திச்சு பார்க்கிறோம், சஹாபாக்களுக்கு அந்த நிலை. சஹாபாக்கள் தியானங்கள் பண்ணியிருப்பாங்க, சிலர் சில சஹாபாக்கள் பெருமளவில் சொர்க்கம் போய்விடுவார்கள், சொற்ப நபர்கள், சில மனிதர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை சேர்ந்து இருந்த போதும் கூட அவங்களோடு சேர்ந்து வாழ்ந்திருந்தாலும் அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு மார்க்கத்திலே விஷயங்களை புதுமையாக செய்ததனால் அவர்களுக்கு அந்த கவுலூர் கவுத்தரில் தண்ணீர் தர மறுக்கப்படுகிறது என்றால் நாம எல்லாம் எம்மாத்தரம். நாம சரியா வாழ்ந்தாலே அங்கே தண்ணீர் கஷ்டம். ஒழுங்கா வாழ்ந்து முறையாக செயல்பட்டு உள்ள நிலைமைகள் அப்படி இருக்கிறது. இவனத்தை கடந்து ஒழுங்காக நடந்தாலே தண்ணி கிடைக்குமா இல்லையா என்று டவுட்டா இருக்குது. அதே நேரத்தில் இதை பண்ணுனா மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை போய் கலந்து கொண்டால், அந்த பெண் வீட்டு சாப்பாடு போய் அங்கு நின்றால், நம்முடைய நிலையை சிந்திச்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே சொந்த பந்தங்கள் என்பது போலி வாதம், சொத்தை வாதம்,
மார்க்கத்துல பத்துன்னு சொல்லிட்டு போயிடறாரு. எங்களுக்கு மார்க்கம் வேணாம், குர்ஆன் வேணாம், ஹதீஸ் வேணாம், நான் தௌஹீத்வாதி இல்லைன்னு சொல்லிட்டு போ, அது பிரச்சனை இல்ல. நீ அறிவிச்சிட்டு போற, அது உனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளதா போயிடும். என்ன செய்வது? நாங்கள் தௌஹீத்வாதிகள், நாங்களும் வேகத்து வந்து பீஜா பயணம் நிறைய கேட்டிருக்கிறோம். ஆரம்ப காலத்துல நின்று அடி வாங்கிய மக்கள் என்று சொல்லிக்கொண்டு அப்புறம் போய் இதுல போய் திண்டல் என்ன அர்த்தம் கேட்டால் உறவுகளை பேணுகிறோம். சரி, அந்த கிரவுண்டுக்கு வருவோமா? உறவுகளை பேண்டு அந்த கிரவுண்டுக்கு வருவோம். உறவுகளை பேணுவது என்றால் ஒரு மனிதர் உறவை பேண வேண்டும். எப்படி பேணுவது? உறவு ஒரு ஆளுநருடைய தந்தையோடு உறவு கொள்கிறார், நட்பு பாராட்டுகிறார், தன்னுடைய தாயோடு தோழமை கொள்கிறார். இந்த தோழமையை விட யார் மேல தோழமை வச்சாகணும்? ரசூல்லா மேல வச்சாகணும். அனைவரையும் விட உங்களிலே ஒருவர் என்னை நேசனாக எடுத்துக் கொள்ளாத வரை அவர் ஈமான் கொள்ளவே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்ன வாசகம். அப்ப நாம் நம்முடைய தந்தையை நேசிப்பதை விட, தாயை நேசிப்பதை விட, சொந்த பந்தங்களை நேசிப்பதை விட யார் முதல் நேசிக்கணும்? மேல சிறந்த உறவு அந்த உறவு. ரசூல்லாவோடு நாம் கொண்டிருக்கிற நேசம் இதுக்கு மேல லட்சம் மடங்கு கோடி மடங்கு சிறந்த நேசம் அது. அப்ப இந்த நேசத்திற்காக அதை விடலாமா? தாய் நேசத்திற்காக, சொந்த மதங்களுக்காக ரசூலுல்லாஹி உள்ள உறவை முறித்துக் கொள்ளலாமா? அப்ப நேசம் என்று சொல்வது போலி. அதுல நேசம் என்றால் நம்ம அங்கே போய் நேசத்தை வச்சாகணும். நிறைய பார்த்தா இதுல மூழ்கி கிடப்பது. சரி, இதெல்லாம் தப்பே செய்கிறான், நம்ம அதுக்கு குற்றவாளி ஆக மாட்டோம். நம்முடைய குடும்பத்தில் ஒரு தப்பு செய்தால் நாம் அதுக்கு பொறுப்பாக இல்லை. நமக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது? அவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லுவது. நபிகள் நாயகம் சொன்ன செய்தி முஸ்லிம் என்கிறவோடு இடம்பெற்றிருக்கிறது. உன்சுர் அகாக்க லாலிமன் அவர் மகனுமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது அநியாயம் செய்கின்ற, அநியாயம் செய்யப்படுகின்ற உங்களுடைய தோழருக்கு நீ உதவி செய், உன்னுடைய தோழருக்கு நீ உதவி செய். ஒரு நாள் அநியாயம் செய்கிறான், ஒருத்தன் அநியாயம் செய்யப்படுறான், இது பல தமிழ் விளங்காது. அநியாயம் செய்யறதுன்னு சொன்னா இப்ப அடிக்கிறது அநியாயம், உதாரணத்துக்கு அடிக்கிறது அநியாயம். நீங்க என்னை அடிக்கிறீங்க சொல்ல நீங்க அடிச்சவர், அநியாயம் செஞ்சவர். நான் அடி வாங்கினவர் சொல்ல நான் அடி வாங்கினவர், அநியாயம் செய்யப்பட்டவர். யார் மீது அந்த அநியாயம் நிகழ்கிறதோ அவர் அநியாயம் செய்யப்பட்டவர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ரெண்டு பேருக்கு உதவி செய்யுங்க. அப்ப சஹாபாக்கள் சந்தேகம், யார் சொல்லலா ஹாதா நன்சுருஹும் மதுலூமா, அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்வது ஓகே. ஏன்னா அவன் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறான், அவன் மீது அநியாயம் நிகழ்ந்திருக்கிறது, அவனுக்கு உதவி செய்யலாம் ஓகே. கைப்ப நன்சுருஹும் ஆலிமா, அநியாயம் செய்வதற்கு எப்படி உதவி செய்கிறார்கள்? அநியாயக்காரன் இல்ல, அநியாயம் செய்யப்பட்டவன அவன் பாதிக்கப்பட்டிருப்பான், எதையாவது இழந்திருப்பான், பலவிதமான கொடுமைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டிருப்பான், அவருக்கு உரிய உதவி செய்ய முடியும். அநியாயம் செய்யவனுக்கு எப்படி உதவி செய்வது? அப்ப ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க அவனுடைய கரத்தை நீ பிடித்துக் கொள்வாய். அதாவது அவன் தவறு செய்யும் பொழுது அந்த தவறை சுட்டி காட்டுவதுதான் நேசத்துக்கு அடையாளம். உண்மையிலே நம்ம நம்ம குடும்பத்தின் மீது நேசம் வைத்திருந்தால், நம்ம தோழர்கள் மீது பாசம் வைத்திருந்தால், உறவுகளை பேர வேண்டும் என்ற நம்ம உண்மையாளர்களாக இருந்தால் அதுக்கு அடையாளம் என்ன? அழைக்கப்பட்டால் போய் கடந்து கொண்டு திருட்டு வர்றது அடையாளம் இல்ல, அது தவறை. நீங்கள் செய்வது மார்க்கத்துக்கு முரண். வரதட்சணை வாங்குற திருமணம் நான் வரமாட்டேன், பெண் வீட்டு சாப்பாடு என்னை எதிர்பார்க்க கூடாது, மௌலி அதே போல பாத்தியாக்களை ஓடுறீங்க, வீண் நிறைய பண்ணுகிறீர்கள், ஆடம்பரமாக காசுகளை அள்ளி போடுகிறீர்கள், மார்க்கத்துக்கு முரண், அதை நாம வரமாட்டேன் மட்டுமில்லாமல் செய்யக்கூடாது என்று சொல்லுவதுதான் உண்மையில உறவை பேணுவதன் அடையாளம். பார்த்தா கேட்ட சொல்லுவது இந்த கல்யாணத்துக்கு போகாட்டி எங்க உறவு போயிடும் சொல்லி எங்க பாப்பா சொல்லிவிட்டார். ஒட்டு இல்லை, உறவு இல்லை, இதுக்கு வராட்டி நீ வேற நான் வேற என்று சொல்லிவிட்டார். அதனால உறவை பேணுவது மார்க்கத்தில் இல்லையா? அதுக்காக போய் கலந்து கொண்டோம். போலி வாதங்களை சொல்லிக் கொண்டு போலித்தனமான தௌஹீத்வாதிகளாக வாழக்கூடிய தௌஹீத் பேராங்கிகள் எத்தனை பேர் சிந்திச்சு பார்க்க கடவுப்படும். இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணும் அல்லாஹ்வுக்கு பதிவு செய்யப்படுகிறது. இந்த உலக வாழ்க்கை என்பது வீணுக்காக இல்ல, நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அல்லாஹ்வால் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இறைவன் கணக்கு வைத்திருக்கிறான், ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும். நல்ல காரியங்களுக்கு போய் நின்னான்னு சொன்னா அவனுக்கு கூலிகளை அல்ல வரக்கத்தை அள்ளி கொடுப்பான். தீமைகள் நடக்கிற நேரத்தில் அதுக்கு போய் ஒருத்த முட்டுக் கொடுத்தால்,
தவறான காரியங்கள் இருக்கும் பொழுது உறவுகள் என்று சொல்லி போய் அதில் போய் கலந்து கொண்டால், பெண் வீட்டில் இருந்து போய் ஒரு நின்றால் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். ஒரு தீமையை செய்தவனும் இவன் ஒன்றுதான். சூரத்து நிசா என்கிற அத்தியாயத்தில் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். நீங்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேலி செய்யப்படுகிறது, பரிகசிக்கப்படுகிறது. அந்த சபையை நீங்கள் பெற்றுக் கொண்டால் வலா தக்கவுருமாகும். நீங்கள் அவர்களோடு உட்காரக்கூடாது. நம்ம செய்யல, குரானை பற்றியோ அல்லாஹ்வை பற்றியோ ஒருவன் கேலி பேசுகிறான். ஒரு சபையிலே பேசப்படுகிறது, நாம் அந்த சபையில உட்கார்ந்து நாம பேசவில்லை, நம்முடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட எண்ணமும் இல்லை, அங்கு பேசப்படுகிறது. இருந்தாலும் அதை சகித்துக் கொண்டு நாம் அங்கே உட்கார்ந்திருந்தால் இன்னக்கும் இதம் மிதலும், நீங்களும் அவங்க மறந்து அல்ல. பேசியவருக்கு என்ன தண்டனை அதே தண்டனை. மருசர்களை அவருக்கு நடத்துறாங்கன்னு சொன்னா நாம போய் கலந்து கொண்டால் அவனுக்கு என்ன தப்போ தண்டனையோ தீமையை பதிவு செய்யப்படுமோ அதே எனக்கு நமக்கு வந்துவிடும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். பார்த்தா அசாட்ட போய் கலந்து கொண்டு வந்துடுது. அதுல சிலர் இருக்கிறாங்க, அவங்க எப்படின்னு சொன்னா உறுதிதான், ஆனா அரசு உறுதி அழைப்பார்கள். இந்த மாதிரி கல்யாணம் வந்துருங்க போக கூடாது என்ற எண்ணம் இருக்கும். அதை உடச்சவங்க கூட மனசு இருக்காது. சொல்லுவாங்களே கழுவுற மீன் நழுவுற மீன் சொல்லுவாரு. சொல்லுவது அன்றைக்கு எனக்கு வேலை இருக்குது போக கூடாது தப்புன்னு தெரியும், அதை சொல்லு அவன்கிட்ட. அவன் அதை திறந்த சொல்லுவது இல்ல, எனக்கு முக்கியமான மதுரை ஒரு ஆட்டு போய் ரூபாய் வாங்க வேண்டியிருக்கு, விட்டு அன்னைக்கு ஒரு பேருவான், அன்னைக்குதான் பிடிப்பேருக்கு அழகான டேட்டு கொடுத்துருக்கிறான்னு சொல்லி எதையாவது காரணங்கள் சொல்லி மறுப்பது. இது பரவாயில்லை அவனுக்கு, இவன் பரவாயில்லை, ஆனா இது நிலைமை இல்லை. தப்புனா தப்பு தான், போட்டு யாரா இருந்தாலும் சரி போட்டு மார்க்கத்துக்கு சொல்லுங்க சொல்லணும் சொன்னா அதுல அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, இரண்டாவது கருத்துக்கு இடம் இல்லை. இதை நம்ம தெளிவாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். பார்த்து தௌஹீதுன்னு சொல்லிக் கொண்டு இல்லாதவற்றும் செய்வது, மார்க்கத்துக்கு முரணான எல்லா காரியங்களையும் கலந்து கொள்வது. மார்க்கத்துக்கு முரணாக வந்து விட்டால் அனைவரும் பகை வேண்டாம். மார்க்கம் சொல்லுகிறது லா தஜீது கௌமை யமீனு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் இவாத்துவர் மன் ஹாதல்லாஹு ரசூலஹு வலவு காணும் ஆபாகும் அவ அபுனாகும் அவ இஹ்வானகும் அவ அசீரத்தகும். அல்லாஹ்வையும் தூதரையும் யார் சகித்து விட்டார்களோ அவர்களே நெருங்கிய உறவுகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது. அவங்க உங்களுடைய தாயாகவோ தந்தையாகவோ அண்ணனாகவோ தம்பியாகவோ மாம மச்சம் நெருங்கிய உறவு யாராயிருந்தாலும் சரிதான், மார்க்கத்தை பகைத்து விட்டால் அல்லாரையும் தூதரையும் பகைத்து விட்டால் அவன் நெருங்கி அவனோ பாராட்ட வேண்டும். அவங்களுக்குள்ள தேவைகள் நிறைவேற்றுவது சில பொறுப்புகள் இருக்கிறது, அந்த பொறுப்புகளை விட்டுவிடக் கூடாது. அதே நேரத்தில் மார்க்கத்துக்கு முரணானது நடைபெற்றால் அங்கு போய் கலந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் சொன்னால் சொன்னது தான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் சொன்னது தான், அதுல இரண்டாவது கருத்துக்கு இடம் இருக்கக்கூடாது. இதற்கு வரலாற்றுல ஒரு அருமையான சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இப்னு மாஜா என்கிற நூல்ல இடம்பெற்றிருக்க சூப்பரான ஒரு செய்தி. அன்றைய காலத்தில் வாழ்ந்த பெண்கள் கூட இந்த மார்க்கத்தில் எப்படி இருந்தார்கள், தௌஹீதினுடைய விளக்காக ஒளி வீசி இருக்கிறார்கள். முஹையா பின் ஷோபா என்கிற ஒரு நபித்தோழர், இவர் ஒரு பொண்ணு பார்க்கிறார். பொண்ணு பார்க்கிறார், அதை பார்க்கவில்லை, ஒரு பெண் இருப்பது என்று கேட்டு கல்யாணம் பண்ண முடிவுக்கு வந்து வருகிறார். ரசூல்லாவை சந்திக்க வருகிறார். ரசூல்லாவிடத்தில் வந்து தான் பெண் பார்த்திருக்கிற நிகழ்ச்சியை சம்பவத்தை சொல்கிறார். அப்ப நபிகள் சொல்றாங்க, ஃபந்துரு இலையா, பார்க்காம முடிக்காத, பார்த்து திருமணம் செய், அதுதான் உங்களுக்கு மத்தியில் நேசம் உருவாவதற்கு ஏற்றமானதாக இருக்கும். பார்க்காம கல்யாணம் பண்ண இன்னைக்குள்ள அல்ல, பாப்பா பார்த்துட்டு அம்மா பார்த்துட்டு கட்டிட வேண்டியது. அப்புறம் என்ன, பரு இருக்குது சொறி இருக்குது, பரு பிடிச்சி சொரிச்சிக்கு பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்கன்னு சொல்லி புலம்ப வேண்டியது. இது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஒரு ஒரு மணமகன் போய் அவன் தான் பெண்ணை தலைப்புக்குள்ள இறங்கவில்லை, இப்படி ஒரு சட்டம் இருக்குது மார்க்கத்தில். அவரும் போகிறார். முஹராபின் ஷோபா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க இல்லையா, சொன்னாங்கன்னு கட்டுப்பட்டு அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போகிறார். பெண்ணுடைய தாய் வந்து இருக்கிறாங்க, அவங்க இடத்துல விஷயத்தை தெளிவுபடுத்தி இந்த மாதிரி உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணுக்கு நான் தயார், ஆனா பொண்ணை பார்க்க வேண்டும் என்பது அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளை. என்னுடைய பெண்ணை பார்க்க வேண்டும், கண்ணகுமா கரிகாதாலிக் முடியாதுங்கிறாங்க. பெண்ணுடைய பெற்றோர்கள் பெண்ணை எல்லாம் காட்ட முடியாது கல்யாணத்துக்கு பிறகு, கல்யாணத்துக்கு பார்த்தா பார்த்து போறான் அவங்க முடியாதுங்கிறாங்க. அதெல்லாம் பெண்ணை காட்ட வேண்டும் இல்லை, பெண்ணை காட்ட முடியாது என்று இவங்களுக்கு மத்தியில் கருத்துக்கள் பேசப்படுகிறது. இந்த செய்தியை வீட்டுக்குள்ள அந்த பெண்ணு காதல விழுந்து விட்டது. சமியாத் அந்த பெண்மணி செவியேற்று விட்டார், வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து இந்த முஹைராபின் ஷோபாவை பார்த்து சொன்னாங்க,
என்ன சொன்னாங்க, தூதர் பார்க்குமாறு உங்களை கட்டளை போட்டிருந்தால் பார்த்துட்டு போங்க. பாப்பா அம்மா அதெல்லாம் பேச்சு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா, யாரா வருவார்களா, பெண்கள் வெளியேறுவார்களா, அப்படி மற்ற பெண்கள் தெருவ சுத்திர வந்தவங்க கூட கல்யாணம் வந்துருந்து சொன்னா அந்த மாப்பிள்ளைக்கு முன்னாடியே குனிந்து கொண்டிருப்பாள். அப்படிப்பட்ட பெண்களும் ஒருக்கமிக்க பெண்களும் கூட இருந்த போதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டால் நம்ம பாப்பா மறுக்கிறாரே, நம்முடைய அம்மா மறுக்கிறார்களே, நாம எப்படி வெளியே போவது, அந்த பேச்சு இல்லை. தூதர் என்றால் அவருக்கு ஒரு இடம் தெளிவாக இருக்கிறது. அவர்கள் கட்டளை போட்டிருந்தால் இதோ வந்து விட்டேன், இல்லை பார்த்துக்குள் பெண்ணை பார்த்தாச்சு, அவர்களுக்கு பிடித்து விட்டது, கல்யாணம் நடக்கிறது. என்ன அற்புதமான சமுதாயம் என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் யார் பேச்சும் கிடையாது. பாப்பா சொன்னா அது அப்புறம், தாய் பேச்சு அப்புறம், தூதர் சொல்லும் சொல்லுக்கு முதலிடம், அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு முதலிடம். எப்படிப்பட்ட கொள்கையில எவ்வளவு உறுதிமிக்க பெண்களாக ஆண்களாக அவர்கள் வார்த்தெடுக்கப்பட்டாங்க. இது போன்ற ஒரு நிலை நம்மிடத்தில் இருக்க ஒரு பெண், அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்களுக்கு இருந்த உறுதி கூட இன்றைய ஆண்களுக்கு இல்லை. பட்டா வழி இல்லை, அல்லாத தடுத்திருந்தாலும் எங்களால் ஒண்ணு செய்ய முடியவில்லை. போய் அங்கு போய் கலந்து கொள்வது, பாத்தியாக்கள் போய் தலைமறைவாக யாருக்கும் தெரிந்து விடாமல் தப்புன்னு தெரிகிறது, ஒழுங்கு மறைஞ்சு போய் அங்கு உள்ள சோத்து திண்டு வந்து விடுவது. எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை நோக்கி இவங்க சென்று கொண்டிருக்கிறாங்க என்பதை பார்க்க வேண்டும். அதே போல இன்னும் ஒன்று, அதாவது ஜனாசாக்கள் கலந்து கொள்வது. இந்த ஜனாசாக்கள் என்று சொல்லும் பொழுது இறந்தவங்களுக்கு தொலை வைக்க கூடாது. இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு பிரார்த்தனை செய்ய அனுமதி இருக்கிறார், அல்லாஹ் முடியாது என்று மறுத்து விடுகிறார். இது ஒரு பிரார்த்தனை, இறந்தவருக்கு செய்யப்படக்கூடிய முக்கியமான பிரார்த்தனை இந்த ஜனாசா தொழுகை. அந்த ஜனாசா தொழுகையில நாம தொழுவதாக இருந்தால் அவர் முஸ்லீமா இருந்திருக்க வேண்டும். அவர் ஏகத்துவ அதாவது பெரிய அளவு இல்லாட்டாலும் நமக்கு தெரியும்.